வணக்கம், திஸ் இஸ் சுஷிகன், திஸ் இஸ் யோகிதா, வெல்கம் டு ODY ரியாக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ட்ரெய்லர் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வந்து பில்டிங்கை வந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாங்க ஒரு பில்டிங் அப்படி, அதனால வெரிய சத்தமாக இருக்கும், கண்டுக்காதீங்க. என்ன பார்க்க போறேன்? ஸோ இன்னைக்கு நம்ம டிமாண்டி காலனி 2 ஓட ட்ரெய்லர் பார்க்க போறோம். காலனி அது என்ன? காலனி 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 டிமாண்டி காலனி 2 இல்லையா? இது 2015 வந்துருந்துச்சு. 15 வந்த படம் அங்க அப்பவே நம்மளாம் ரொம்ப பயந்து போய் பார்த்த ஒரு படம். சீரியஸ்லி அந்த படம் தனியா பார்த்து நான் வந்து ரொம்ப பயந்தது அந்த ஒரு படம் தான் அப்படின்னு சொன்னா. எனக்கு தெரியல. Yeah. I can feel his presence. I'm seeing things. I'm very sure how you get a key to so never out. மனசு வச்ச மட்டும்தான் சீனிவாசன் காப்பாற்ற முடியும். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, வேற மாறிங்க. ஆனா நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு யோசிச்சேன். பட் இது டோட்டலா கண்டினியூவா கொண்டு வந்து சொல்றாங்க தானே, அவரோட கனெக்ட் ஆக முடியல பிகாஸ் அவர் வேற உலகத்துல மாட்டிட்டு இருக்காரு. சோ இவங்க தான் போறாங்க, அந்த கேட்வேயா இவங்க தான் இருக்காங்க. ஓகே, அப்ப அவர் செத்து போகலையா பார்ட் 1ல? சோ வந்து அவர் வந்து செத்துட்டாரு, பட் அந்த சோல் வந்து இன்னொரு உலகத்துல மாட்டிட்டு இருக்கு. ஆமா, 1ல கூட அந்த செத்த ஒரு பாடியில தான் அவர் இருப்பாரு, இன்னொருத்தர் இருப்பாரு, அந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் படுத்தே இருப்பாரு, அந்த மாதிரி கொண்டு வராங்க. சோ அந்த அதுக்கு ஒரு கேட்வே வேணும் தான, நம்ம அதை கனெக்ட் பண்றதுக்கு தான் பிரியா பவன் சங்கர் வந்து போறாங்க. பண்றாங்க கேமரா போட்டோஸ் எல்லாம் எடுக்குது. ஏன்னா இப்ப வந்து நிறைய பேய் படம்னால இப்படி சாமியார் வந்து ஓட்டுவாரு, இல்லாட்டி வந்து சர்ச்ல இருந்து கூப்பிட்டு வருவாங்க. அதையும் காட்டிட்டு வந்து இதெல்லாம் வச்சுட்டு சவுண்ட் ஆராஸ் வச்சு யூஸ் பண்ணி இப்படி இது பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம சவுண்டை விட வெளியே நிறைய சவுண்ட் ஆரா.
ஸோ டிமாண்டி காலனி ஒன்னுக்கு இருக்கிற ஹைப் இதுக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல, பட் இருக்கணும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதோட கண்டினியூஸா தானே இதுவும் வருது. என்னன்னா வந்து இந்த ஸ்டோரி அழகா இருந்தா தான் ஒன்னுக்கும் அது வந்து கொஞ்சம் இம்பாக்ட் பண்ணி அதுவும் வந்து கண்டினியூ தானே. ஆமா சொதப்பாவும் அழகா இருக்கு. எனக்கு இப்ப ஒன்ன பாக்கிறது போல ஆசையா இருக்கு. அதை பார்த்துட்டு டூ பார்க்கும் போது நல்ல ஒரு கனெக்டிங் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நீங்க பாக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துற மறக்காம செக் பண்ணி பாத்துருக்கேன். மறக்காம ஓடி வே ரியாக்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட வச்சிருங்க. அப்பதான் நாங்க ரியாக்ட் பண்ற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு டக் டக் டக்னு வந்துடும். வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது வீடியோஸ் ரியாக்ட் பண்ணா கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க அதுக்கு கண்டிப்பா ரியாக்ட் பண்ணுவோம். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல யோகி வந்துருவாங்க. பை பை.